இரட்டை இலை சின்னம் வழக்கில் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே இடைத்தரகர் சுரேஷ் சந்திரசேகர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் வழக்கில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. நேற்று இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மீண்டும் கைது செய்யப்பட்ட நிலை தற்பொழுது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது கடந்த 2017 இரட்டை இலை சின்னத்தை தனது தரப்பினருக்கு பெறுவதற்காக லஞ்சம், அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த செய்தது தொடர்பான வழக்கில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த 2016 அப்போதைய முதலமைச்சராகவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமாக இருந்த ஜெயலலிதா 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மறைந்தார். அதன் பிறகு அதிமுகவை பொறுத்தவரையில் இரண்டாக உடைந்தது. இரண்டாக உடைந்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இரண்டு தரப்பினருமே வந்து தங்கள் தரப்பினருக்கு தான் இரட்டை இலை சொந்தம், அதிமுக சொந்தம் என்று கூறி வழக்குகள் தொடர்ந்தார்கள். இது தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையத்தில் விசாரணை இருந்து கொண்டிருந்த போது இடைத்தரகரான சுகேஷ் சந்திரசேகரிடம் சுமார் 50 லட்சம் ரூபாய், 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை தனது தரப்பினருக்கு வழங்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் சுகேஷ் சந்திரன் மூலமாக முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். கடந்த 2017 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி சுகேஷ் இடைத்தரகராக செயல்பட்டு வந்த சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். தற்போது வரை அவர் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கில் தான் கடந்த 2017 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி டிடிவி தினகரனையும் டெல்லி போலீசார் கைது செய்தார்கள். சுமார் 25 நாட்களுக்கு மேல் அவர் சிறையில் இருந்தார். தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இந்த தொடர்பான வழக்கு என்பது டெல்லியில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் அமலாக்கத்துறை இது தொடர்பான ஒரு வழக்கை பதிவு செய்து டிடிவி தினகரனுக்கு சம்மனை அனுப்பியிருக்கிறது. இதன் பின்னணியில் சுகேஷ் சந்திரசேகர் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே அவர் டி போலீசார் வழக்கு பதிவு செய்து திகார் சிறையில் இதுவரை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அமலாக்கப் பிரிவும் இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தற்போது கைது செய்து திகார் சிறையில் இருந்து அவரை கைது செய்து மும்பைக்கு அழைத்துச் சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரை கைது செய்திருக்கின்ற இந்த நேரத்தில் டிடிவி தினகரன், அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற டிடிவி தினகரனுக்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிற இந்த சம்மனுக்கு நேரடியாக டிடிவி தினகரன் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சம்மனுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஏற்கனவே 2017 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்ற டிடிவி தினகரன் தற்போது ஜாமீன் இருக்கிறார். அந்த வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கு மீண்டும் பதிவு செய்து டிடிவி தினகரனுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஒரு புதிய தகவலாக இருக்கிறது. டிடிவி தினகரன் மீண்டும் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ராமகிருஷ்ணன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.